விண்ணை தாண்டி வருவாயா அச்சம் என்பது மடமேடா படத்துக்கு அப்புறம் சிம்பு கௌதம் மேனன் மூணாவது முறையா இணையிற படத்துக்கு வெந்து தணிந்தது காடுன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொடங்கி விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. வருண் நடிப்புல ஜோஸ்வா படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு கௌதம் மேனன். இந்த படத்தை தொடர்ந்து சிலம்பரசன் நடிப்புல வெந்து தணிந்தது காடு படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு படத்தையுமே வேல்ஸ் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் ஐசரி கணேஷ் தான் தயாரிச்சுட்டு இருக்காரு. விண்ணை தாண்டி வருவாயா மற்றும் அச்சம் என்பது மடமேடா படங்களை தொடர்ந்து மூன்றாவது முறையா சிம்பு கௌதம் கூட்டணிக்கு இசையமைக்க இருக்காரு ஏ ஆர் ரஹ்மான். சிம்பு கௌதம் மேனன் இணையிற படத்துக்கு ஆரம்பத்தில் நதிகளிலே நீராடும் சூரியன்னு தான் தலைப்பு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் படத்தோட டைட்டிலை மாற்றி பாரதியாரோட பாடல் வரிகளான வெந்து தணிந்தது காடுன்னு பெயர் மாற்றினாங்க. அதோட படத்தோட ஃபஸ்ட் லுக்கையும் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் சிம்புவோட லுக் ஏகப்பட்ட வேத்த ஆச்சரியத்தில் ஆழ்த்திச்சு. வெந்து தணிந்தது காடு படத்தில் இது வரைக்கும் சிம்பு நடிச்சிராத ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காரு. மேலும் இந்த படத்துக்காக 15 கிலோ உடல் எடையையும் குறைச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிச்சிட்ருக்காரு சிம்பு. அவரோட அம்மா கதாபாத்திரத்தில் ராதிகா சரத்குமார் நடிக்க இருக்காங்க. இந்நிலையில் இந்த படம் பற்றின புது அப்டேட்டை வேல்ஸ் நிறுவனம் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் அறிவிச்சிருக்காங்க. வெந்து தணிந்தது காடு படத்தோட 2ம் கட்ட படப்பிடிப்பு முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு ட்விட்டரில் அறிவிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரமே மும்பையில் 3ம் கட்ட படப்பிடிப்பை தொடங்க இருக்காங்க படக்குழுவினர். சண்டை காட்சிகளில் சிலம்பரசன் ரொம்பவே தீவிரமாகவும் கடின உழைப்பையும் கொடுத்துருக்காரு. பார்வையாளர்களுக்கு இந்த படம் ஒரு விருந்தாக அமையுன்றதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, சிஎஸ்கே சிங்கங்களா பாடல் 1 மில்லியன் வியூஸையும் கடந்தாச்சு.